கமர்ஷியல் ஏவியேஷன்ல மொத்தமா 4 டைப்ஸ் ஆஃப் ஏர்லைன் மாடல்ஸ் இருக்கு. ஃபுல் சர்வீஸ் கேரியர்ஸ், லோ காஸ்ட் கேரியர்ஸ், சார்ட்டர் ஏர்லைன்ஸ் அண்ட் ரீஜனல் ஏர்லைன்ஸ். ஃபுல் சர்வீஸ் ஏர்லைன்ஸ் பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் எல்லாம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். எக்கானமி, பிசினஸ், பிரீமியம் எக்கானமி, ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு நிறைய கேபின் ஆப்ஷன்ஸும் இருக்கும். அண்ட் லோயல்டி ப்ரோக்ராம் எல்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நேரோ பாடி ஒயிட் பாடின்னு ஒரு டைவர்சிஃபைட் ஃபிளீட் இருக்கும். கிரேட் எக்ஸாம்பிளா எதை சொல்லலாம்னா லுஃப்தான்சா, குவான்டஸ், கத்தார் ஏர்வேஸ், பிரிட்டிஷ் ஏர்வேஸ்னு நிறைய இருக்கு. இதே லோ காஸ்ட் கேரியர்ஸ் பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். டிக்கெட்ஸ் ரொம்ப சீப்பா இருக்கும், ஒரே கேபின் கிளாஸ் தான் இருக்கும், வெறும் எக்கானமி கிளாஸ் மட்டும் தான் ஆஃபர் பண்ணுவாங்க. ஃபிளீட் ஒரே டைப் ஆஃப் ஃபிளீட் தான் இருக்கும். இந்த லோ காஸ்ட் பிசினஸ் மாடல் பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு கீழே லிங்க் பண்ணிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த பிசினஸ் மாடலுக்கு ஒரு எக்ஸாம்பிளா எதை சொல்லலாம்னா நிறைய ஏர்லைன்ஸ் இருக்கு. இண்டிகோ, ரைனர், ஈசி ஜெட், விஸ்ஏர், சவுத் வெஸ்ட். ஃபர்ஸ்ட் லோ காஸ்ட் பிசினஸ் மாடலை ஸ்டார்ட் பண்ணதே சவுத் வெஸ்ட் தான். மிச்சம் இருக்க இந்த ரெண்டு சார்ட்டர் ஏர்லைன்ஸ் அண்ட் ரீஜன் ஏர்லைன்ஸ், இந்த ரெண்டும் அவ்வளவு பாப்புலர் பிசினஸ் மாடல் கிடையாது. அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பாக்கலாம். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த லோ காஸ்ட் ஏர்லைன்ஸும் ஃபுல் சர்வீஸ் ஏர்லைன்ஸும் பண்ற சர்வீஸ் சேம் தான். பேசஞ்சர்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது. பட் அதை அவங்க எப்படி பண்றாங்க அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பேசிக்கா அவங்க ஆப்ரேட்டிங் மாடலை பத்தி பார்க்க போறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கிறேன். ஒரு மளிகை கடை இருக்கு, ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஒரே கிராசரி ஐட்டம்ஸ் தான் செல் பண்றாங்க, ஒரே கஸ்டமர்ஸ்க்கு தான் செல் பண்றாங்க. பட் அதை அவங்க எப்படி செல் பண்றாங்க அண்ட் எங்க இருந்து எப்படி கூட்ஸ் வாங்கிட்டு வராங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதுவும். மளிகை கடை ஓனர் கூட்ஸ் எல்லாம் ஒரு ஹோல்சேல் கடையிலிருந்து வாங்கிட்டு வந்து டைரக்டா செல் பண்ணுவாரு. பட் ஒரு சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதை ரன் பண்ண லைசன்ஸ் வாங்கணும், ஸ்டாஃப் ஹையர் பண்ணணும், பிராண்டிங், மார்க்கெட்டிங், மேனேஜ்மெண்ட், பிரான்சைஸ்னு நிறைய இருக்கு. ஏர்லைன் இண்டஸ்ட்ரியிலும் இதே மாதிரி தான் லோகாஸ் ஏர்லைன்ஸும் ஃபுல் சர்வீஸ் கேரியர்ஸும் ஆப்ரேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் லோகாஸ் கேரியர் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். லோ காஸ்ட் கேரியர்ஸ் எல்லாம் பாயிண்ட் டு பாயிண்ட் ஒரு ஆப்ரேட்டிங் மாடலை யூஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கான்செப்ட். நம்ம ஊர் எக்ஸ்பிரஸ் பஸ் மாதிரி பாயிண்ட் ஏல இருந்து பேசஞ்சர்ஸை பிக் பண்ணி பாயிண்ட் பில டிராப் பண்ணிட்டு பாயிண்ட் பில வெயிட் பண்ணிட்டு இருக்க பேசஞ்சர்ஸை பிக் பண்ணி பாயிண்ட் ஏல டிராப் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இண்டிகோ சென்னை டு மதுரை ஏடிஆர் 72 ஆப்ரேட் பண்றாங்க. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நம்பரை பிளைட் ரேடார்ல ட்ராக் பண்ணி பாருங்க. சேம் ஏர்கிராப்டை யூஸ் பண்ணி சென்னை டு மதுரை போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. சென்னையிலிருந்து பேசஞ்சர்ஸை பிக் பண்ணி மதுரையில விட்டுட்டு அண்ட் தென் மதுரையில வெயிட் பண்ணிட்டு இருக்க பேசஞ்சர்ஸை பிக் பண்ணி சென்னையில விடுவாங்க. ஏன் லோ காஸ்ட் கேரியர்ஸ் இந்த மாடல ஃபாலோ பண்றாங்கன்னா இதுதான் ஒரு காஸ்ட் எஃபிஷியன்ட் மாடல். லோ காஸ்ட் கேரியர்ஸோட கோர் கான்செப்டே காஸ்ட் முடிஞ்ச அளவு ரிடியூஸ் பண்றதுதான். சோ அவங்க இந்த மாதிரி பாயிண்ட் டு பாயிண்ட் மாடலை ஃபாலோ பண்ணும்போது அவங்க ஆபரேஷன் ரொம்ப சிம்பிள் ஆகுது. கனெக்டிங் ஃபிளைட் இல்லாதனால டிலே ஆனாலும் கவலைப்பட தேவையில்லை. பட் ஆன் டைம் பெர்ஃபார்மன்ஸ் அடிவாங்கும் அது வேற விஷயம். ஆனா பேகேஜ் டிரான்ஸ்பர், பேசஞ்சர் கனெக்ஷன் இந்த மாதிரி தலைவலியான விஷயங்களை பத்தி கவலைப்பட தேவையில்லை. டைரக்ட் அண்ட் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஃபிளைட்ன்றதுனால சிம்பிளான சின்ன ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணாலே போதும். நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்ட் அண்ட் லோ மெயின்டெனன்ஸ் இருக்க ஏர்கிராஃப்டை யூஸ் பண்ணாலே நல்ல ப்ராஃபிட் வரும். அண்ட் ஆன்போர்ட் க்ரூவும் 4-7 பீப்புள் தான் தேவைப்படுவாங்க, இன்க்ளூடிங் பைலட்ஸ். இவ்வளோ அட்வான்டேஜஸ் அண்ட் காஸ்ட் எஃபிஷியன்ட்டாக இருக்கனால தான் லோ காஸ்ட் கேரியர்ஸ் இந்த ஆப்ரேட்டிங் மாடலை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதே நீங்கள் ஃபுல் சர்வீஸ் கேரியர் சைடு பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அவங்க ஹப் அண்ட் ஸ்போக்குன்ற ஒரு நெட்ஒர்க் மாடலை யூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் மோர் காம்ப்ளிகேட்டட் தென் த பாயிண்ட் டு பாயிண்ட் மாடல். டிஃப்ரெண்ட் டெஸ்டினேஷனில் இருந்து பேசஞ்சர்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் பிளேஸில் அவங்க எல்லாரையும் குரூப் பண்ணி அண்ட் தென் அவங்க எங்கே போகணுமோ அந்த ஃப்ளைட்டில் கனெக்ட் பண்ணி விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், விஸ்தாரா நம்ம இந்தியாவோட ஃபுல் சர்வீஸ் கேரியர். அவங்க இந்தியாவோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் இருந்து பேசஞ்சர்ஸை கலெக்ட் பண்ணி டெல்லியில் குரூப் பண்ணி அண்ட் தென் அவங்க எங்கே போகணுமோ அந்த ஃப்ளைட்டில் கனெக்ட் பண்ணி விடுவாங்க. இதுல ஹப் டெல்லி ஸ்போக் மற்ற சப் டெஸ்டினேஷன்ஸ். இதுவே நீங்க எமிரேட்ஸ் எடுத்துக்கிட்டா டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ல இருந்து பேசஞ்சர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்து துபாயில கனெக்ட் பண்ணி விடுவாங்க. இப்போ இந்த கான்செப்ட் பத்தி ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலா ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான நெட்வொர்க் மாடல். இந்த மாடல்ல 2 or more ஃப்ளைட்ஸோட ஆபரேஷன்ஸ் இன்வால்வ் ஆகுது. சோ ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் பண்ற ஃப்ளைட்ஸ்ல ஒரு ஃப்ளைட் டிலே ஆனா கூட மற்ற எல்லா ஃப்ளைட்ஸும் அஃபெக்ட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த ஃபுல் சர்வீஸ் கேரியர்ஸ் ரன் ஆகிறதே டிரான்ஸ்போர்ட் டிராபிக் நம்பிதான். எமிரேட்ஸ்ல போற பேசஞ்சர்ஸ் எல்லாருக்கும் துபாய் ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷனா இருக்காது. ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் தம் டிரான்ஸ்போர்ட் டிராபிக்கா தான் இருக்கும். மோஸ்ட்லி யூகே, US, யூரோ ஃப்ளைட்ஸ்ல கனெக்ட் ஆகிற பேசஞ்சர்ஸா தான் இருப்பாங்க. ஸோ ஃபுல் சர்வீஸ் கேரியர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஹப் அண்ட் ஸ்போக் மாடலை யூஸ் பண்ணாதான் அவங்க ஆப்ரேஷன் ஸ்மூத்தாக இருக்கும். லோக்கல் கேரியர்ஸ் மாதிரி இவங்களும் பாயிண்ட் டு பாயிண்ட் யூஸ் பண்ணால் ஆப்ரேஷனல் காஸ்ட் தான் அதிகமாகும். சில லோக்கல் டெஸ்டினேஷனுக்கு நேரோ பாடி யூஸ் பண்ணி பாயிண்ட் டு பாயிண்ட் மாடல் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ரெவன்யூ டிரான்ஸ்போர் டிராஃபிக்ல இருந்து தான் வரனால ஹப் அண்ட் ஸ்போக்கை தான் அவங்க பிரைமரி ஆப்ரேஷனல் மாடலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதை பற்றின உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஏவியேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.